ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்துடைய பேர் வந்து புத்தம் புது காலை விடியாதா. இந்த வெப் சீரியஸு இல்லை அந்தாலஜி படம், இது வந்து அமேசான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த பொங்கலுக்கு. போன வருஷம் இதே போல் வந்து புத்தம் புது காலைன்னு சொல்லிட்டு ஒரு அந்தாலஜி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ண படம் வந்து சரியாக விடிஞ்சுதா விடியலான்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்ததுனால என்னமோ இந்த படத்துக்கு புத்தம் புது காலை விடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியோ இல்லை எக்ஸ்டென்ஷனோ வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 5 கதைகள் வந்து அந்தாலஜி 5 அந்தாலஜி கதைகள் இருக்குது. இதில் இந்த 5 அந்தாலஜி கதையில் ஒரு கதையை வந்து பாலாஜி மோகன் இயக்கியிருக்கிறாரு, இன்னொரு கதையை வந்து அலிஷா சஷமியம் இயக்கியிருக்காங்க, ஒன்று வந்து மதுமிதா இயக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் சூரிய கிருஷ்ணன் அண்ட் ரிச்சர்ட் ஆண்டனி, இவங்க மொத்தம் 5 பேர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முதல் கதை வந்து முகக்கவசம் முத்தம் என்ற கதை வந்து ரொம்ப சிம்பிள். கொரோனா காலகட்டத்தில் வந்து ரெண்டாவது அலை ஓடிட்டுருக்கும்போது முருகன்ற ஒரு போலீஸ்காரனும் குயிலின்ற ஒரு போலீஸ்காரியும் வந்து ரோட் பிளாக்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து மக்களை வந்து பொது வழியில் நடமாட விடாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. பாதுகாத்துட்டு இருக்கும்பொழுது அந்த குயிலி மேலே ஒரு சின்ன காதல் இருக்குது முருகனுக்கு. இந்த சமயத்தில் வந்து ஒரு காதல்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது ஹெல்ப் பண்ணது வந்து நடந்துச்சா இல்லையான்றது தான் இந்த கதையோட சினாப்சிஸ். ஸோ இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு காலியான ரோட்டில் வந்து மக்கள் வர்றது, மக்கள்கிட்ட வந்து போலீஸ்காரங்களுக்கு சண்டை போடுறது, சின்ன பசங்க வந்து இந்த ரூல்ஸை மீறுறது, அப்புறம் மளிகை கடைக்கு போகிறேன்னு சொன்ன நிறைய நியூஸ் பேப்பர் மேட்டர்கள்லாம் இருக்கிறவங்க ஏற்கனவே கவனிச்சிருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன காதல் அவங்களுக்குள்ளே இருக்குன்றது இருக்குது. போலீஸ்காரங்கள்லாம் வந்து கொரோனா எதிர்த்து டான்ஸ் ஆனது வீடியோ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் கொரோனா காலகட்டத்தில் நம்ம பேப்பரில் பார்த்த பல விஷயங்களை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் பார்த்த பல செய்திகளை வந்து இவங்க காட்சிகளை அமைக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பாலாஜி மோகன் வந்து இயல்பாகவே கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர். இந்த படத்தில் வந்து ஏனோ தெரியல அந்த நகைச்சுவை உணர்வு வந்து கரெக்டாக உருக்கோட்டாவலான்னு தான் தோணுது எனக்கு. சேண்ட்ரோடனுடைய ஒரு பாடல் ஒரு ரீரெக்கார்டிங் வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பாட்டும் ரீரெக்கார்டிங்கும். பெரிய இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த கதையே வந்து ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. தவிர ரொம்ப சீரியஸாக ஒரு எங்கேஜிங்கான படமாக எனக்கு இது தெரியல அது. ஸோ ஃபஸ்ட்டு கதை முகக்கவசம் முத்தம். அந்த முகக்கவசம் முத்தம் வந்து நடக்கிற தருணம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சார படமாக மாறினது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் போயிடுச்சு. அடுத்த கதை லோனர். இந்த லோனரில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணது வந்து தயாரித்து எழுதி இயக்கிறது வந்து ஹலீதா ஷமீம், வந்து அர்ஜுன்தாஸ், லிஜு ஜோஸ் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த கதையும் ஒரு கொரோனா கதை தான். லிஜு ஜோஸும் அர்ஜுன்தாஸும் நடிச்சிருக்கிற கதை. லிஜு ஜோஸ் வந்து ஒரு பிரேக்கப்பில் இருக்காங்க, மிக சோகத்தில் இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு கல்யாண வீடியோவில் வந்து வீடியோ காலில் எல்லோரும் சந்தித்து உறவுகள்லாம் சேர்ந்து பின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன்தாஸ் கேரக்டரும் அந்த உறவினர் கூட்டத்தில் இருக்காங்க. கல்யாண பையனுடைய ஃப்ரெண்டாக அவர் வந்து இருக்கிறாரு. அப்போது வந்து ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அப்போ வந்து லோனர்ஸ் கிளப்னு ஒரு கிளப்பில் வந்து இவங்க அவங்களுடைய லோன்லினஸ்ஸை போக்குறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் அர்ஜுன்தாஸை சந்திக்கிறாங்க. அர்ஜுன்தாஸுக்கும் அவங்களுக்குமான கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. அந்த கான்வர்சேஷன் எப்படி அவங்கக்கிட்ட வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஆரம்ப கட்டத்தில் இந்த லோன்லினஸ் ஆகட்டும், அந்த தனி வீடாகட்டும், அர்ஜுன்தாஸுடைய லோன்லினஸோடைய ப்ரெசன்ஸ் அதுக்கு காரணம், அதோடய அந்த நாய் அவர் கூட இருக்கிற காரணம், அவங்களோட கான்வர்சேஷன் வளர்றது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. பர்டிகுலராக டு த மெயின் பாயிண்டில் வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கக்கிட்ட இருக்கிற நடுவில் பெரிய கேப்பை வந்து உடைக்கிற ஒரு அழுகை வந்து அதுக்கான லீடான கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இது மட்டுமே போதுமா அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா நிச்சயமாக எனக்கு போதலம் தான் தோணுது இந்த படத்தில். கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி மன அழுத்தத்தில் வந்து ஐடியில் வேலை செஞ்சவங்களும் இந்த மாதிரியான நட்புகளை இழந்தவங்களும் வந்து நிறைய விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாதிப்பு நமக்கு வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் கன்வே ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரியான ஒரு தூரத்து பார்வையாகவே இருக்குது எல்லாமே. ரொம்ப அழகாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து ஓவர் எக்ஸாசரேட் பண்ண மாதிரி இருக்குது. சில விஷயங்களை வந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்களோ, இவ்வளோ பேசுகிறாங்களேன்றது ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இந்த படத்தின் மேலே இருக்க ஈடுபாட்டை வந்து குறைக்குது. சில இடத்துல வந்து சிஜி ஷார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக சிங்க் ஆகலை. அந்த கடல் பின்னணியில் இருக்கிற காட்சிகள் வந்து கரெக்டாக சிங்க் ஆகலை. இந்த படத்துக்கு வந்து கௌதம் வாசு வெங்கட்ராம் அப்படின்னு ஒருத்தர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு.
கௌதம் வாசுதேவனுடைய ரசிகர் போல இருக்குது. ராகவ் கேமரா பண்ணியிருக்காரு. யார் நல்லா நடித்தாங்க நடிக்கிறதுன்றதை விட வந்து வெறும் கான்வர்சேஷனாகவே இருக்குன்றதுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து. ஸோ லோனர் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் லோன்லியாக ஆக்கிடும்னு தான் தோணுது. அந்தாலஜியில் அடுத்த வந்த கதை வந்து மௌனமே பார்வை. இதில் வந்து ஜோஜு ஜார்ஜும் நதியா மட்டும் நடிச்சிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜும் நதியாவும் ஒரு முதிர்ந்த தம்பதிகள். அவங்களுக்கு வந்து வயது வந்த பெண் இருக்காங்க. அந்த பெண் வந்து வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறாங்க, கொரோனாவில் வந்து இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தையே இல்லை. வீட்டில் வந்து நோட்டீஸ் போர்டில் எழுதுகிறாமல் எழுதி வச்சுட்டு போகிறாங்க இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமர்னா வந்து காப்பி வருது. இப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு மனைவிக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து திரும்பி பேக் டு த ஃபேமிலி விஷயம் வராங்க அப்படின்றது தான் இந்த எபிசோடு. ஒரு 28 நிமிஷம் எபிசோடில் வந்து மிக அழகாக வசனங்களே இல்லாமல் பெரும்பாலான காட்சிகளில் இப்போ வசனங்களே இருக்குதானே யோசிச்சுதான் பார்க்கணும். வசனங்களே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஞாபகமே இல்லை. அது கடைசியில் கிளைமேக்ஸில் ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அது மட்டும்தான் வசனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக வசனம் இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கலாகவே இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதே போல் வந்து ஜிஜோ ஜார்ஜும் நதியாவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட நடிப்பு, சின்ன சின்ன நியூஆன்சஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனைவிக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு ஒன்று அவர் ஜிஜோ உடம்புல கிடைக்கிற ஒரு பதட்டம், அவங்களுடைய அவங்களுக்கும் இவங்களுக்குமான சண்டை நடந்ததுக்கான பேச்சுவார்த்தை இல்லாததுக்கான காரணம், இப்படிக்கான விஷயங்களை ஃப்ளாஷ் கட்டில் சொன்ன விஷயம், அதில் வந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறதுல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஈகோவில் வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது பின்னணியில் வந்து காப்பி ராகத்தில் வந்து ஒரு ஃப்ளூட்லேயே வந்து அதை சொன்ன விதம், இப்படி நிறைய விஷயங்கள் நியூஆன்சஸாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய மைனஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடய லென்த்துன்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 27-28 நிமிஷம் வரக்கூடிய அளவுக்கான லென்த்து தேவையில்லையோ, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த படத்தை சொல்லியிருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஸோ அதை இந்த இதில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து கார்த்திகேய மூர்த்தி அவருடைய மியூசிக்கு, எக்ஸ்ட்ராடனரியான மியூசிக். இந்த படத்தை வந்து இவங்களை பார்க்க வச்சதுக்கான ஒரே காரணம் வந்து அவருடைய மியூசிக் தான். அடுத்தது வந்து இதோட கதை, அவர் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியான கதையாக இருந்தாலும் இதை கரெக்டாக நல்ல நடிகர்களை வச்சு கரெக்டான ஒரு விஷயத்தில் பேக்கேஜ் பண்ணதுனால ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கான ஒரு அந்தாலஜி எபிசோடாக இருந்துச்சு இந்த படம். ஸோ அந்த மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு தேவையான அவங்க நதியாவுக்கும் ஜோஜி ஜார்ஜுக்கும் இடையே இருக்கிற சண்டைக்கான காரணம் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக ஒரு மாதிரியான சின்னப்படுத்தனமாக இருந்தாலும் கூட பெரும்பாலான ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளில் வந்து இந்த மாதிரி சிறுபுள்ளத்தனமான விஷயங்கள் தான் வந்து ஈகோ மூலமாக பெருசாக வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இதற்கு அடுத்து வந்த கதை வந்து பேர் வந்து த மாஸ்க். இந்த மாஸ்கில் அர்ஜுன்ற ஒருத்தர் வந்து ராகுல்னு ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் கேஸ். அவங்க அர்ஜுன் வந்து தன்னுடைய குடும்பத்தில் வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறதுக்கான தயக்கம். சாதாரணமாக முதல்ல ஓப்பனிங் சேனலில் காட்டும்பொழுது வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த பையன் லவ் பண்ணுறான், தன் லவ்வையே அவங்க அப்பாட்ட சொல்கிறதுக்கு பயப்படாமல் தான் தோணும். ஆனால் அது அப்படி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் கேன்றதுனால சொல்கிறதுக்கான பயம் இருக்குதுன்ற விஷயம் வந்து தெரிய வரும்போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகுது. அந்த கேன்ற விஷயம் தயங்குற இடம் இருக்கு இல்லையா, அந்த தயங்குற இடத்துக்காக ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு காலத்தில் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காமல் சும்மா சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ பெரிய தாதாவாக இருக்கிறாரு. அவருடைய அவரை சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும்போது அவர் தன் மனைவி மேலே இருந்த வச்சிருந்த பாசம், அந்த மனைவி வந்து தன் வாழ்க்கையை எப்படி மாற்றினான்ற விஷயம்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த மனைவியை கோவிட்ல இருந்த துக்கத்தின் காரணமாக அவர் எதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது நானும் தான் அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறார் அர்ஜுன்ற கேரக்டரு. இந்த கதை வந்து ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக மேம்போக்காக சொன்ன மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. யூஸ்வலாகவே கே ரிலேஷன்ஷிப் பற்றி தமிழில் படம் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ கன்வின்சிங்காக சொல்லவும் முடியாது, ஏற்றுப்பாங்களான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு அமர காதல் லெவல்லையோ இது மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு ஹிந்தி படங்களில் கொஞ்சம் வந்திருக்கிற மாதிரி தமிழ் படங்களில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் வளரலை. பட் அதையெல்லாம் தாண்டி அவ்வளோ பெரிய தடைகள் இருக்கும்போது அதற்கான எமோஷ்னல் பாண்டிங் விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. பட் இதை எடுத்துக்கிட்ட விஷயத்தை வந்து அவங்க சொல்லி வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த மொத்த அந்தாலஜி சீரீஸ்லேயும் வந்து
லாக்டவுனில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள், எவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள், எவ்வளோ சுவாரஸ்யமான ஃபோன் கால்கள்லாம் நடந்துருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க செலக்ட் பண்ணியிருக்க கதைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக மன இறுக்கத்தோடு இருக்கிற மாதிரியான கதைகளையே வந்து கொண்டாடி வச்சுருக்காங்க, கொண்டாடி வச்சுருக்காங்க. இதில் அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த மாஸ்க் எந்த விதத்துலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சூரியகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணது, இதில் நடிச்சிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சனத்து, அப்புறம் வந்து திலீப் சுப்ராயன் நடிச்சிருக்கிறாரு. ஆரம்ப காட்சிகளில் வந்து ஒரு நடிப்பு வந்து கொஞ்சம் இல்லை அந்நியமாக இருந்தாலும் போக போக வந்து கொஞ்சம் அவருடைய தாதாயிச நடிப்பு வரும்போது கரெக்டாக இருந்துச்சு. பட் கபீர் அவருடைய இசை வந்து ஓகே, நத்திங் ஸ்பெஷல் அபவுட் திஸ் திங். இந்த அந்தாலஜியில் அடுத்த கடைசி படம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் தரும் இதம். இதில் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து அப்புறம் விஜய் சந்திரசேகர் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பெங்களூரில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆட் ஃபிலிம் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவங்க அப்பாவோட பேச முடியாத சந்தர்ப்பங்களில் பிஸியாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வரும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இறுதி காரியங்களுக்காக வரும்பொழுது அவங்க வந்து ஏதோ இழந்துட்டாங்க, ஏன் அவங்களோட மற்றவங்களோட இருக்கமாக இருக்க முடியல அப்படின்ற விஷயத்தை தன்னைத்தானே நிலை உணர்ந்து கொள்வதில் அப்படின்ற விஷயம் வந்து நடக்குது. அவங்க அப்பா போலவே தானே இருக்கிறேன்றது, ஏன்னா அதுக்கான மனிதர்களுடைய நெருக்கமாக நம்மளால் இருக்க முடியல அப்படின்ற விஷயமும், எது அவங்களுக்கு தடையாக இருக்கின்ற விஷயமும், அவங்களுக்காக புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய உணர்வு ரீதியான எமோஷ்னல் விஷயங்கள், அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் கேரக்டராக வந்து விஜய் சந்திரசேகர் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சந்திரசேகர் கேரக்டரை வச்சு ஒரு கேட்டலிஸ்ட்டை வச்சு அந்த க்ளோஸ்னஸ்ஸை அந்த பாண்டிங்கை வெளிப்படுத்துகிற வித சொன்ன விதம் நல்லா இருந்தாலும் கூட ஐஸ்வர்யா லட்சுமியோடைய ரியலைசேஷன் வந்து வெரி புவர்லி மேடு. கிட்டத்தட்ட தனியாக உட்காந்துட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்து மொத்தமாக டயலாக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காட்சிகளாக அமைக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு மைம் டான்ஸிங் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து அவங்க மன உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு குறியீடாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்க மனம் கிளேசமாக இருக்கிற டைம்லையும் மனக்குழப்பத்தில் இருக்கிற டைமில் வந்து அங்கேயும் இங்கேயும் ஹேவராக ஓடக்கூடிய அந்த டான்ஸர்கள் கேரக்டர்கள் வந்து அவங்க ஆறுதல் படுத்தும் போது அத்தனை பேரும் ஒன்றா பின்னாடி வந்து உட்காந்து அவங்கள ஆறுதல் படுத்தி மன சோர்வை வந்து குறைக்கிற ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஷாட்டுகள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுன்றது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு மைம் ஆக்டிங் போல் பெருசளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, ஒரு டைலாக்காகவே இருக்குது. இந்த ஆக மொத்தத்தில் இந்த மொத்த 5 கதைகளையும் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இது கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெட்டர் டைரக்டர்ஸ் பெட்டர் டீமோட பண்ணாங்க. இப்போ அடுத்த இருக்கிற லெவலில் இருக்கிறவங்கள வந்து குறைச்சிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்களே வந்து ரொம்ப நல்ல நல்ல கதைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான கதைகள்லாம் வந்து லாக்டவுனில் எடுத்தாங்க. லாக்டவுனை வச்சு பேஸ் பண்ணி ரொம்ப அற்புதமான ஜாலியான கதைகள்லாம் எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் மீறி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பட்ஜெட்லாம் கிடச்சி ஏன் இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாத ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது, நிறைய அந்தாலஜி படங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் நல்ல பட்ஜெட் கொடுத்தா அவங்களே நல்ல படம் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி படங்களாக திறந்துருக்கலாம். புத்தம் புது காலை விடியாதா அமேசான்லேயும் விடியலை, அவ்வளோதான். மூவிவுட் .in இந்த ஆப்பில் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இருக்கிற பல ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ், படங்கள் ஆகியவற்றை நீங்கள் வந்து வருஷத்துக்கு 365 ரூபா கட்டி பார்க்கலாம். கிட்டத்தட்ட மாதம் 30 ரூபா கிட்ட தான் வரும் அது. கேபிள்ஸ் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.